ராஜஸ்தான் அணியின் வீரர் ரியன் பராக் கைக்குலுக்கு சென்றபோது பெங்களூரு அணியின் வீரர் ஹர்ஷல் பட்டேல் அதை மதிக்காமல் நகர்ந்து சென்ற வீடியோ வைரலாகியுள்ளது. நேற்றைய போட்டியில் சிறப்பாக விளையாடிய ரியான் பராக் ஹர்ஷல் பட்டேலின் கடைசி ஓவரில் மட்டும் ஒரு பவுண்டரி இரண்டு சிக்சர்களை விளாசினார். ஓவர் முடிந்த பின்னர் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்படவே உடன் இருந்தவர்கள் சமாதானம் செய்தனர். ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்ற பின்னர் ரியான் பராக் ஹர்ஷல் பட்டேலிடம் கைக்குலுக்க சென்றார். ஆனால் அவரை மதிக்காதது போல அவர் கடந்து சென்றார். சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டியின் முதல் லெக் அரையிறுதி ஆட்டத்தில் மான்செஸ்டர் சிட்டி முன்னிலை பெற்றுள்ளது. எட்டிஹாடு மைதானத்தில் நடந்த மான்செஸ்டர் சிட்டி ரியல் மேட்ரிட் அணிகள் மோதிய சாம்பியன்ஸ் லீக் அரையிறுதி போட்டியில் மொத்தம் 7 கோல்கள் அடிக்கப்பட்டன. தொடர்ந்து அட்டாக்கில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மான்செஸ்டர் சிட்டி இந்த லெக் போட்டியை 4-3 என்ற கணக்கில் வென்றது. இந்த அரையிறுதியின் இரண்டாவது சுற்று ஆட்டம் மே மாதம் 4 நடைபெறுகிறது. விராட் கோலியை தங்களால் விட்டுக் கொடுக்க முடியாது என்றும் அவர் அணிக்கு தேவை என்றும் ஆர்சிபி அணியின் கேப்டன் டூப்ளசிஸ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் பெங்களூரு அணி 26 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது. போட்டிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஆர்சிபி அணியின் கேப்டன் டூப்ளசிஸிடம் கோலிக்கு அடுத்த போட்டியில் வாய்ப்பு கிடைக்குமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், கோலியால் அதிரடி காட்ட முடியும் என்றும் அதற்காகத்தான் நாங்களும் காத்திருக்கிறோம் என்றும் தெரிவித்தார். ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஜோடி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் தொடங்கியது. இதில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி கூட்டணி தாய்லாந்தின் அபிலுக் காடரா, நான்சனோன் துலாமோக் இணையை எதிர்கொண்டது. இதில் 21-13, 21-9 என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்ற இந்திய இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியது. ஐபிஎல்லின் மதிப்புமிக்க அணிகள் பட்டியலில் மும்பை அணி முதலிடத்தையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டாம் இடத்தையும் பிடித்துள்ளன. ஐபிஎல்லின் மதிப்புமிக்க அணிகளின் பட்டியலை ஃபோர்ப்ஸ் வெளியிட்டுள்ளது. 5 முறை சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணி 1.3 பில்லியன் டாலர் மதிப்பில் முதல் இடத்தை பிடித்துள்ளது. 4 முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 1.15 பில்லியன் டாலர் மதிப்பில் இரண்டாம் இடத்தில் உள்ளது. முதல் சீசனில் விளையாடும் குஜராத் டைட்டன்ஸ் அணி 850 மில்லியன் டாலர்களுடன் கடைசி இடத்தில் உள்ளது. இந்திய மகளிர் ஹாக்கி அணியின் முன்னாள் கேப்டன் எவ்வேரா பிரிட்ரோ காலமானார். அவருக்கு வயது 81. 1965 ஆண்டில் அர்ஜுனா விருது பெற்றவரான எவ்வேரா பிரிட்ரோ ஆஸ்திரேலியா, இலங்கை, ஜப்பான் ஆகிய அணிகளுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணிக்காக விளையாடியிருக்கிறார். எல்வேரா பிரிட்ரோவின் மறைவுக்கு ஹாக்கி இந்தியா அமைப்பின் தலைவர் ஞானேந்திரா நிக்கோபாம் உள்பட பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான பிஃபா மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆடுவதற்காக 33 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கால்பந்து சம்மேளனம் சார்பில் வரும் அக்டோபர் மாதம் புவனேஸ்வர், நவி மும்பை, மர்மகோவா உள்ளிட்ட நகரங்களில் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிஃபா மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறவுள்ளது. போட்டியை நடத்தும் நாடு என்ற வகையில் இந்தியாவும் உலகக்கோப்பையில் பங்கேற்கிறது. இதற்காக 33 பேர் கொண்ட வீராங்கனைகள் பட்டியலை பயிற்சியாளர் டென்னர்பி அறிவித்துள்ளார். இங்கிலாந்து அணியின் பயிற்சியாளர் பதவியை ஏற்பதற்கு ஆர்வம் இல்லை என இந்திய அணியின் முன்னாள் பயிற்சியாளர் ரவிசாஸ்திரி தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு கேரி கிறிஸ்டன், ஜஸ்டின் லாங்கர் உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர். இதுகுறித்து பேசிய ரவிசாஸ்திரி, இனி பயிற்சியாளர் பாதையில் பயணிக்க வாய்ப்பு இல்லை என்றும் இங்கிலாந்து அணியின் பயிற்சியாளராக ஆர்வம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். ரவிசாஸ்திரியின் 7 ஆண்டுகால பயிற்சியில் இந்திய அணி 14 டெஸ்ட் தொடரில் 10 வெற்றி பெற்று டெஸ்ட் அரங்கில் நம்பர் 1 அணியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் தடுப்பூசி கட்டாயம் இல்லை என்பதால் அதில் நோவக் ஜோகோவிச் எந்த தடையுமின்றி பங்கேற்க முடியும் என்பது உறுதியாகியுள்ளது. தடுப்பூசி போடாததன் காரணமாக ஜோகோவிச்சின் அடுத்தடுத்த போட்டிகளில் சிக்கல் ஏற்பட்டது. இந்த நிலையில் ஜூன் 26 தொடங்கும் விம்பிள்டன் போட்டியில் வீரர்களுக்கு தடுப்பூசி போடுவது ஊக்குவிக்கப்படும் என்றும், ஆனால் போட்டியில் பங்கேற்க அது கட்டாயமில்லை என்றும் ஆல் இங்கிலாந்து டென்னிஸ் கிளப் தெரிவித்துள்ளது.
தடுப்பூசி போடாவிட்டாலும் ஜோகோவிச் அனுமதிக்கப்படுவார் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. ஐபிஎல் போட்டிகளில் 150 விக்கெட்டுகளை கைப்பற்றி ரவிச்சந்திரன் அஸ்வின் புதிய சாதனை புரிந்துள்ளார். நேற்றைய ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி வீரர் அஸ்வின் பெங்களூரு அணியின் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இந்த போட்டிக்கு முன்னர் அவர் 149 விக்கெட்டுகளுடன் இருந்தார். தற்போது அஸ்வின் 175 போட்டிகளில் 152 விக்கெட்டுகளை தொட்டுள்ளார். இதன் மூலம் 150 விக்கெட்டை எடுத்த 8வது வீரர் மற்றும் 2வது ஆஃப் ஸ்பின்னர் என்ற பெருமையை அவர் பெற்றார். டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ், நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோஷியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை DTH சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.